அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வாழ்கங்கையும் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பிளாக் கலர் கலர் ஷீட், ஒரு 12 ஐஸ் குச்சி இருந்தால் போதும். நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுறதா இருந்தால் 9 ஐஸ் குச்சி இருந்தால் போதும். ஒரு சூப்பரான வாழ்கங்கையும் செஞ்சிடலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் ஐஸ் குச்சி எடுத்துருக்கிறேன். 12 ஐஸ் குச்சி. நான் செய்ய போகிறது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்கிறதுனால எனக்கு 12 தேவைப்படுது. எல்லாம் வந்து நம்மளோட ஐடியாவில் இருக்குது. நீங்கள் ட்ரையாங்கிளில் செஞ்சாலும் அதுவும் அழகாக இருக்கும். அதுக்கு வந்து 9 குச்சி இருந்தால் போதும் ஐஸ் குச்சி. இது வந்து நாம் வந்து 3 செய்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து 4-5 கூட செய்யலாம். அதெல்லாம் நம்மளோட ஐடியா. எக்ஸ்ட்ரா நம்ம செய்கிறது நம்மளோட ஐடியா தான். இதுக்கு வந்து பிளாக் கலர் கலர் ஷீட்டை அந்த நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பாப்ஸ்டிக்கை ஒட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கேற்றப்பில் கட் பண்ணி ஐஸ் குச்சியோட பேக் சைடில் நம்ம ஒட்டிக்கிறோம். ஃபெஃபிகால் இருந்தால் போதும், ஃபெஃபி பாண்ட் இருந்தாலும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து வந்து அக்ரலிக் பெயிண்ட் வேணும். அதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டை வச்சு நான் வந்து வார்லி ஆட் பண்ணுறேன். ரெண்டு லேடிஸ் வந்து இது தூக்கி போகிற மாதிரி இல்லை டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த வார்லியோட அதாவது கூடைய தலையில் வச்சு தூக்கி போகிறாங்க. இந்த மாதிரி நான் வந்து 3 வார்லி ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான வார்லி ஆட் தான், ரொம்ப கிராண்டாகவும் இல்லை ரொம்ப கஷ்டமானதும் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளானது தான் அது வரையுங்க. வரைஞ்சிட்டு சைடில் 4 சைடும் வந்து கார்னரில் குட்டி குட்டியாக டிசைன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2வது அந்த ஸ்கொயர் ஷேப் பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்கோம் இல்லையா, இப்போ அதில் வந்து ஒரு சிம்பிள் அதுலேயும் ஒரு குட்டியாக சிம்பிளாக ஒரு வார்லியர் பண்ணுறேன். இதுலேயும் வந்து ஒரு 2 லேடிஸ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான், அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வார்லியர் தான் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சு நீங்கள் வரைகிறது ரொம்ப திக்கான ப்ரெஷ்ஷில் வரைஞ்சிங்கனாக்கும் நல்லா இருக்காது. தின்னான ப்ரெஷ் யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி தான் நான் 3 அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா, 3லேயுமே நான் வரைகிறேன். இந்த ஸ்கொயர் ஷேப் இந்த பாப்ஸ்டிக் இதில் வந்து கொஞ்சம் சைடாக வச்சு நான் வரைஞ்சிருக்கிறேன். இது வந்து ஒரு புதுசை வீட்டில் வந்து அவங்க வந்து உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு டிராயிங். அப்படியே வச்சு வரைஞ்சி அப்படியே பின்னாடி வந்து உள்ள நூல் கட்டி நம்ம வந்து பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த ப்ரௌன் கலரில் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்தா ரொம்ப கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டி குட்டியாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இப்போ எப்படி பண்ணுறேனோ பாருங்கள் இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுதா, கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இதை வந்து உள்ள நூல் பேக் சைடில் ஒட்டி அழகாக பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி அதாவது கோல்டன் கலரில்
இந்த மாதிரி ஒரு லேஸ் வீட்டில் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணுறேன், உங்கள்கிட்ட லேஸ் இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் உடல்நிலையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பின்னாடி ஃபெவிகால் வச்சு ஒட்டி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே பாருங்கள், இப்போவே ரொம்ப அழகாக இருக்கா. அடுத்து வந்து இப்போ உள்ள நூல் எடுத்துக்கலாம். உள்ள நூல் எடுத்துகிட்டு இப்போ கையில் சுற்றிட்டு குஞ்ச மாதிரி செய்வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு 25 டைம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்து கீழே அந்த சுற்றுன கீழே இருக்கிறத கட் பண்ணி விட்டுணும். அதை வந்து சரிசமமாக இல்லாட்டி கட் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான் இந்த இது குஞ்சம் செய்கிறது. அடுத்து அதுக்கு மேலே வந்து ஊசி வச்சு ஒரு நூல் வச்சு கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு வீட்டில் ஒரு ஒரு பாசி இருந்துச்சு நான் யூஸ் பண்ணுறேன், இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் அப்படியே வந்து கீழே வந்து இதை வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டி விட்டுலாம், ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த மாதிரி நான் ஒட்டி விட்டுக்கிறேன். அந்த மணி பாசி வந்து என்கிட்ட வந்து வேறு வேறு கலரில் இருந்துச்சு, பரவாயில்லை, அதுவும் அழகாக தானே இருக்குது. நான் இப்போ வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு கலர் தான். ஐஸ் குச்சி ஒரு 12 குச்சி இருந்தால் போதும். கலர் பிளாக்ல சீட் வந்து ஒரு சீட்லேயே அது பாதி தான் யூஸ் ஆச்சு. அக்ரிலிக் பெயிண்ட்டு கண்டிப்பாக வேணும், ஃபெவிகால் வேணும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து வீட்டோட டோரில் தொங்க விட்டாலும் அழகாக இருக்கும், என்ட்ரன்ஸில் தொங்க விட்டாலும் அழகாக இருக்கும். இது நான் 3 செஞ்சுருக்கேன் இல்லையா, இது 5, 7 அந்த மாதிரி செஞ்சால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய் பாய்.